हेलो स्टूडेंट्स वेलकम टू श्री मैथ चैनल இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 3 ட்ரிகனோமெட்ரியில வந்து இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷன் பத்தி பார்க்க போறோம் சோ இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷனை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் ஃபங்ஷனா என்னன்னு பார்க்கலாம் சோ இன்வர்ஸ் ஃபங்ஷன் ஆஃப் f(x) ஒரு f(x) க்கு வந்து இன்வர்ஸ் ஃபங்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா f(x) வந்து 1 to 1 on 2 இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்பை பண்ணாதான் f(x) க்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் f இன்வர்ஸ் ஆஃப் x வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் சோ 1 to 1 ஃபங்ஷனா என்னன்னு ஒரு ரீகால் பார்த்தறலாம் 10th ல நீங்க ஆல்ரெடி படிச்சதுதான் சோ 1 to 1 ஃபங்ஷன் சோ இங்க 1 to 1 ஃபங்ஷன்ல வந்து ஆரோ மேப்பிங் கொடுத்திருக்கேன் பாருங்க அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட் a உடைய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு யூனிக் எலிமெண்ட் b உடைய யூனிக் எலிமெண்டோட எலிமெண்டோட மேப்பிங் ஆயிருக்கும். சோ 1, a ஆர்டர் பேர்ல பாத்தீங்கன்னா 1, a வந்து மேப்பிங் ஆயிருக்கு. 2, b 3, d 4, c எதுமே ரிபீட் ஆகல. சோ அப்ப ஒவ்வொண்ணும் தனித்தனி எலிமெண்டோட மேப்பிங் ஆயிருக்கு. அப்ப அதான் வந்து 1 to 1 ஃபங்ஷன். சோ டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a ஹேவ் டிஸ்டிங்க் இமேजेस ஆஃப் b. அடுத்து ஆன் டு ஃபங்ஷன். சோ ஆன் டு ஃபங்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோட் அமைன் இருக்குல்ல அந்த கோட் அமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கரெக்ட்டா இந்த டொமைன்ல இருக்க எலிமெண்டோட மேப் ஆயிருக்கும். இந்த கோட் அமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் டொமைன்ல இருக்க எலிமெண்ட்ஸோட மேப்பிங் ஆயிருக்கும். அதுதான் வந்து ஆன் டு ஃபங்ஷன். சோ இது மூணுமே மேப் ஆயிருக்கு. சோ இது என்னன்னா எவ்ரி எலிமெண்ட் இன் தி கோட் அமைன் ஹஸ் எ ப்ரீ இமேஜ் இன் தி டொமைன் ஏ. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கோட் அமைன்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் மேப் ஆயிருந்துச்சுனா அது வந்து ஆன் டு ஃபங்ஷன். So, 1, 1, on 2 இது ரெண்டுமே சேர்ந்து இருக்க ஃபங்ஷன் பாருங்க. சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் யூனிக் எலிமெண்டோட மேப் ஆயிருக்கு. அதோட ஒவ்வொரு ப்ரீ இமேஜஸ்க்கும் இமேஜ் இருக்கு. சோ இது ரெண்டையுமே சாட்டிஸ்பை பண்ணதுனால இது வந்து இந்த மேப்பிங் வந்து 1, 1, on 2. சோ 1, 1, on 2 ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்பை பண்ணா அந்த ஃபங்ஷனை நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். பைஜெக்ஷன் ஃப்ரம் a டு b. சோ இதுதான் இந்த மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணாதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். சோ இப்ப இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நமக்கு வந்து 1 to 1 வந்து சாட்டிஸ்பை ஆகுது. ஏன் 1 to 1 சாட்டிஸ்பை ஆகுதுன்னா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் தனி யூனிக் ஆன்சர் இருக்கணும். 1 to 1னா என்ன? ஒரு யூனிக் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜஸோட மேப் ஆயிருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி மேப்பிங் ஆகாது. நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டடாக வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால அது வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த பேசிக் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் தான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். 6 ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? சைன், கொசைன், டான், கோடான்ஜென்ட், சீகண்ட், கொசிகண்ட். இதோடைய இன்வர்ஸை தான் நம்ம வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வேற என்ன நேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் நேம்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஆர்கஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆர்க் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆன்டி ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம், சைக்ளோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த 4 நேம்ஸில் நம்ம எந்த நேம்ஸ் வேணாலும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஆர் நாட் 1 டு 1. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே 1 டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது அதோடைய நேச்சுரல் டொமைனில். ஏன்னா டியூ டு தட் பீரியாடிசிட்டி, ஏன்னா அது வந்து எல்லாமே பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அதாவது ரெகுலர் இன்டர்வலில் வந்து வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தீட்டா வேல்யூ வந்து 0 அப்படின்னா இப்போ சைன் தீட்டா வேல்யூ வந்து 0 இருக்குது, நம்மளுக்கு வந்து ரேஷியோ வந்து 0 கிடைக்குது. அதுக்கு என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் வந்து பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலையும் 0 தான் இருக்கும், 180 டிகிரிலையும் 0 தான் இருக்கும், 2π டிகிரிலையும் அதாவது 360 டிகிரிக்கும் 0 தான் வரும். அப்போ எந்த ஆன்சர் நீங்கள் எடுத்துப்பீங்க? 3 ஆன்சருமே வரும். அப்போ இது வந்து 1 டு 1ஆ? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இமேஜ் கிடையாது. ஸோ ஒரு க்வெஸ்சனுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. 1 டு மெனி மேப்பு, இது வந்து 1 டு மெனி ஃபங்க்ஷன். ஸோ 1 டு மெனி ஃபங்க்ஷன் வந்து எப்படி 1 டு 1 ஃபங்க்ஷனாக இருக்க முடியும்? அதனால இது வந்து 1 டு 1 ஃபங்க்ஷன் கிடையாது, நேச்சுரல் டொமைனில் மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணிருக்கு, அதுக்காக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதோட டொமைனை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம். அதாவது நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபுல் டொமைன் எடுத்துக்காமல் கொஞ்சம் நம்மளுக்கு எந்த டொமைனில் வந்து கரெக்டாக 1 to 1
angle மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்க டொமைனை மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் பை ரெஸ்ட்ரிக்டிங் தி டொமைன் ஆஃப் தி 6 trigonometric functions we can make them 1 to 1 function அப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மூலமா இத வந்து 1 to 1 ஃபங்ஷனா மாத்திட்டு நம்ம இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் இப்போ வந்து இது வந்து சைன் ஃபங்ஷன் இது வந்து சைன் ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம் இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் x வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க சோ இது வந்து டொமைன் கோடொமைன் இல்லையா சோ அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வந்துரும் இது வந்து டொமைன் ஆயிடும் ஓபன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 1,1 to -π/2 to π/2 அடுத்து cos x வந்து டிஃபைன் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 0 க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,π to the closed interval -1,1 இதே வந்து cos inverse மாறும்போது அப்படியே வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்க -1,1 வந்து டொமைன் ஆயிடும் 0,π வந்து ரேஞ்ச் ஆயிடும் அதே மாதிரி தான் tan x tan x வந்து ஓபன் இன்டர்வல் -π/2 π/2 ஓபன் இன்டர்வல்ல வந்து அந்த இன்டர்வல் அந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூ வந்து இன்குளூட் ஆகாது 2 -∞,∞ அதே tan inverse of x வரும்போது இது ரெண்டும் ஸ்வைப் ஆயிடும் सो डोमेन वो -∞,∞ रेंज वो -π/2 π/2 அடுத்து கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0,π/2 அதாவது ஓபன் இன்டர்வல் 0,π/2 -∞,∞ அது வந்து 180 டிகிரி சோ இத அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா டொமைன் வந்து என்ன ஆயிடும் இன்வர்ஸ் ஃபங்ஷன்ல -∞ ஓபன் இன்டர்வல் -∞,∞ அதுக்கு அப்புறம் 0,π கோசிகன் பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 π/2, -0 இது 0 கிடையாது 2 the real numbers -1 real number set minus இந்த -1,1 வேல்யூ வந்து கிடையாது கோசிகன்ல அடுத்து இதே கோசிகன் இன்வர்ஸ் x ல வந்து அப்படியே ரிவர்ஸ்ல மாறிடும் r -1,1 ன்ற வேல்யூ வந்து இதுல கிடையாது 2 இது வந்து டொமைன் இது வந்து ரேஞ்ச் -π/2, π/2 இதுல வந்து 0 கிடையாது இந்த इंटरवल को ला जीरो आने इंक्लूड आ गया था अर्थात सी के नेक्स्ट पति की ना क्लोज इंटरवल 0,π/2 π/-π/2 सो π/2 तबेरा मत वैल्यूज ला रखे 2 और रियल नंबर सेट -1,1 ओपन इंटरवल -1,1 इधर अपने ये स्वाइप पन्ना इधर वन्दे डोमेन आयडो -1,1 to 0,π/2 0,π - π/2 नो रो, सो इधर वंदे फंक्शन f of x, इधर वंदे f इन्वर्स ऑफ x, सो एप्परी नमले वंदे इंदे इन्वर्स कर चुदे, हम वंदे डोमेन ऐना पनी टो, रेस्ट्रिक्ट पनी को, तो डोमेन वंदे रेस्ट्रिक्ट पनी को पारेंग, द आंसर वंदे नमले केदु कुला दा आरकनो, -π/2 to π/2 कुला दा आरकनो, सो नमलोडे आंसर वंदे, नमा इंगे, उपरी एलातने अद वैल्यूज वंदे angles வந்து restrict பண்ணதனால நமக்கு வந்து inverse function வந்து exist ஆயிருக்கு இப்போ இதுல வந்து principal value வந்து first என்னன்னு பாருங்க இப்போ the sin inverse of x ல நம்ம பார்த்தோம் இல்லையா inverse function எல்லாத்துக்குமே பார்த்தோம் sin inverse of x வந்து closed interval -1,1 to closed interval -π/2, π/2 னு வந்தது சோ அப்ப இதுல வந்து இந்த -π/2, π/2 இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து principal angle principal angle அப்படி நம்ம இத சொல்லுவோம் principal angleனா என்னன்னு பாத்தீங்கன்னா which has 1θ value அதாவது ஒரே ஒரு angle வந்து நமக்கு solutionா கிடைக்கும் which has 1θ value in lies on the -π/2, π/2 இந்த closed interval குள்ள நம்மளோட θ value வந்து lie ஆயிருக்கும் -π/2, π/2 which satisfies the inverse function inverse function satisfy பண்ற மாதிரி நமக்கு ஒரே ஒரு θ value இந்த range குள்ள இந்த எதுக்குள்ள இருக்கும் இந்த closed interval குள்ள நமக்கு answer கிடைக்கும் அதான் வந்து principal angle so principal valueனா என்னன்னு பாத்தீங்கன்னா principal value வந்து value of the general value which is numerically least
ஜெனரல் வேல்யூனா உங்களுக்கு தெரியும் எல்லா வேல்யூஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற எல்லா வேல்யூஸும் நம்ம ஜெனரல் வேல்யூன்னு சொல்வோம் ஆனா இதிலிருந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கிடைக்கும் இல்லையா அதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ ஏற்கனவே நீங்க ட்ரிகனோமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம்ல அதுல வந்து இது வரும் சோ ஒரே ஒரு நியூமெரிக்கல் நியூமெரிக்கல் வேல்யூ லீஸ்ட் வேல்யூ நம்ம எடுத்துப்போம் அதான் வந்து பிரின்சிபல் வேல்யூ சோ பிரின்சிபல் வேல்யூ வந்து ஒரு இன்வர்ஸ் ஃபங்ஷனுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பாசிட்டிவ்ல கிடைக்கலாம் இன்னொன்னு வந்து நெகட்டிவ்ல கிடைக்கலாம் ஆனா இது ரெண்டையும் மாட் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் எடுத்தீங்கன்னா நியூமெரிக்கலா ஈக்குவலா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எதை சொல்யூஷனா எடுத்துக்கிறதுனு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா தான் நீங்க என்ன பண்ணணும் சொல்யூஷனா எடுத்துக்கணும் சரி இப்போ எல்லா ஃபங்ஷனுக்கும் நம்ம பிரின்சிபல் வேல்யூவை வந்து பார்க்கலாம் இப்போ பிரின்சிபல் வேல்யூ x ரெண்டு பாசிபிலிட்டி சொன்னாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படினா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x வந்து 0 ல இருந்து π/2 குள்ள இருக்கும் இதே வந்து லெஸ் தென் 0 வா இருந்துச்சுனா -π/2 டு 0 குள்ள இருக்கும் அதே மாதிரி cos இன்வர்ஸ் ஆஃப் x அதோட ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க 0 டு 0 டு π/2 இதே நெகட்டிவா இருந்துச்சுனா π/2 டு π அதாவது இதுல π/2 வந்து இன்க்ளூட் ஆகல இதுல வந்து π/2 வந்து இன்க்ளூட் ஆகல அடுத்து இதுல வந்து tan இன்வர்ஸ் உடைய பிரின்சிபல் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 வந்துனா 0 டு π/2 ல இருக்கும் இது பாத்தீங்கன்னா -π/2 டு 0 இல்ல -π/2 வந்து இன்க்ளூடட் கிடையாது அடுத்து இதுல வந்து 0 டு π/2 இருக்கும் இதுல 0 இன்க்ளூடட் கிடையாது cot இன்வர்ஸ் ஆஃப் x இதே நெகட்டிவ் வந்துச்சுனா -π/2 டு 0 இருக்கும் ரெண்டு வேல்யூஸும் இன்க்ளூடட் கிடையாது மிடில்ல இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் அடுத்து சீக்கன் இன்வர்ஸ் வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூ பாத்தீங்கன்னா 0 டு π/2 இல்ல π/2 இன்க்ளூடட் கிடையாது அதே மாதிரி சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x நெகட்டிவா வந்துச்சுனா π/2 டு பை இதுல வந்து π/2 வந்து இன்க்ளூடட் கிடையாது இது வந்து 0 டு π/2 இருக்கும் கொசைன் இன்வர்ஸ் ஆஃப் x 0 வந்து இன்க்ளூடட் கிடையாது இதுல வந்து நெகட்டிவா இருந்துச்சுனா less than 0 வந்துச்சுனா -π/2 டு 0 -π/2 டு 0 இன்க்ளூடட் கிடையாது மிடில் வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் சோ இதெல்லாம் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான இன்டர்வல்ஸ் இந்த இன்டர்வல்ஸ் குள்ள தான் நம்மளுடைய பிரின்சிபல் வேல்யூஸ் வந்து இருக்கும் சோ எப்படி ஒரு பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க ஹவ் டு ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ சோ நான் இப்போ ஒரு சம் எடுத்துக்கேன் sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சோ இப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்து y ஈக்குவல் டு அப்படினு எடுத்துக்கலாம் y ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 சோ அப்ப அந்த sin வேல்யூவோட டொமைன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா -π/2 டு +π/2 குள்ள இருக்கும் இப்போ இத வந்து ஸ்வைப் பண்ணீங்கனா இது எப்படி எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இத ஸ்வைப் பண்ணோம்னா இது வந்து இந்த y வந்து இங்க வந்துரும் sin y ஈக்குவல் டு இது வந்து 1 பை ரூட் 2 ஆயிடும் சோ அப்ப இது கிரேட்டர் தென் 0 வா லெஸ் தென் 0 வான்னு பாக்க கிரேட்டர் தென் 0 வா இருந்துச்சுனா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும் பாசிட்டிவ் சோ பாசிட்டிவ்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ போட்டுக்கோங்க இது வந்து சைன் வந்து 1 பை ரூட் 2 வந்து எடுக்கிறது வந்து 45 டிகிரியில சோ பை பை 4 அப்ப பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2 வந்து பை பை 4 சோ இதோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வா இருந்துச்சுனா நமக்கு வந்து ஏற்கனவே சைன் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வா இருந்துச்சுனா 0 டு பை பை 2 குள்ள 0 டு பை பை 2 னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல உங்களுக்கு இருக்கும் அதனால தான் இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் போட்டுருக்கேன் சோ அதனால பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு தீட்டால கிடைச்சிரும் இப்படி தான் பிரின்சிபல் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x வந்து 1 பை sin x க்கு வந்து ஈக்குவல் கிடையாது இது ரெசிப்ரோக்கல் வேல்யூ கிடையாதுன்னு அர்த்தம் அடுத்து y equal to sin x வந்து இதோடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -π/2 டு π/2 ல இருக்கு இத வந்து ஸ்வைப் பண்ணி எழுதிட்டீங்கன்னா எப்படி எழுதலாம்னா x is equal to sin inverse of y ன்னு எழுதலாம் அதே மாதிரி -π/2 π/2 க்கு பதிலா -1 டு +1 அப்படி நம்ம எழுதிக்கலாம் சோ x ஐயும் y ஐயும் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணி எழுதிக்கலாம் ஏனா இது வந்து இன்வர்ஸ் ஃபங்ஷனா இருக்கதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் x ஐயும் y ஐயும் ஸ்வைப் பண்ணி எழுதிறோம் f இன்வர்ஸ் வந்து இப்போ இன்வர்ஸ் ஃபங்ஷன்ல வந்து f க்கு வந்து f இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் இல்லையா சோ இன்வர்ஸ் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனா இருக்கும் ரிஃப்ளெக்ஷன் கிராஃப் ஆஃப் f f உடைய ரிஃப்ளெக்ஷன் கிராஃபா இருக்கும் அபௌட் y = x அதாவது y ஆக்சிஸ் பொறுத்து
ரெண்டு பக்கமும் சேமா இருக்கும் சோ இங்க நடுல y ஆக்சிஸ் இருக்குலையா சோ லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் நம்மளோட கிராஃப் வந்து சேம் ஷேப்ல இருக்கும் சோ f ல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா a, b னு இருந்துச்சுனா f இன்வர்ஸ்ல இருக்க பாயிண்ட் வந்து அப்படியே b, a அப்படினு நமக்கு வரும் அடுத்து இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரேஷியோ கொடுத்திருந்தாங்கனா அதோட ஆங்கிளை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் யூசிங் இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷன் we can find angles corresponding to the ratio அதாவது இந்த சம்ல பார்த்தோம் இல்லையா ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க நம்ம அதோட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றோம் சோ இதுக்கு தான் நம்ம இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்ஷனை யூஸ் பண்றோம் தட்ஸ் ஆல் திஸ் வீடியோ தேங்க் யூ